தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்துராண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தீவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, நாங்க தினம் தினம் காலை மாலை இருவேளையும் விளக்கேத்துறோம், நிறைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றோமா, இருந்தும் கூட எங்க கஷ்டங்கள் தீர மாட்டேங்குதே. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேளை பூஜை அறையின் அமைப்பு தவறா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுதம்மா. கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் பூஜை அறை எப்படிதாம்மா இருக்கணும்? நிச்சயமா, பூஜை அறை ஒண்ணு மட்டும் பத்தாதுங்கம்மா, ஒட்டுமொத்த வீடுமே ஒட்டுமொத்த மனையுமே வந்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் பார்த்து அமைக்கும் பொழுது, நம்ம வந்து வடக்குன்னு நினைச்சிட்டு இருக்குது, நம்ம வீட்டுக்கு நம்ம மனைக்கு அது வடக்கு தான் இருக்கா, இது எப்படி திரும்பி இருக்கு, எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பர்ஃபெக்டா வீட்டோட மேடு பள்ளங்கள் இருப்பியல் வாஸ்துப்படி கிராவிட்டி செக் பண்ணி அமைக்கும் பொழுதும், மற்ற ரூம்ஸையும் நிச்சயமா அமைக்கணும். இதெல்லாம் சரி பண்ணும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி எந்த நிலையில் இருந்தாலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துவின் படி. இதுல குறிப்பா நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த பூஜை அறையும் நிச்சயமா வந்து பர்ஃபெக்டா அமைக்கணும். இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, வடமேற்கு பூஜை அறை அல்லது தென்கிழக்குல அமைச்சிக்கங்க, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப உங்க வீட்டுக்கு வடமேற்கு எத்தனை எந்த இடத்துல வருது, எந்த டிகிரியில வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது போலவே தென்கிழக்கு கிழக்கு உங்க வீட்டுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத டிகிரி வைஸ் பர்ஃபெக்டா பார்த்து அந்த இடத்துல பூஜை அறை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். நல்லது, இது போல அமைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பூஜை அறையை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, பூஜை அறையில குறைவான படங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது போலவே கீழே உட்கார்ந்து பூஜை பண்ணணும். அது போல உங்களோட பூஜை படங்களை வைக்கிறது வச்சு கீழே உட்கார்ந்து நம்ம வந்து பூஜைகள் பண்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுதான் வழி வழியா நம்ம முன்னோர்கள் நம்மளோட மூதாதையர்கள் பண்ணின பழக்க வழக்கங்களை திரும்ப நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்வை நம்ம தேடி போக முடியும். இதுல குறிப்பா சில பேருக்கு வந்து இப்ப வந்து கீழே உட்கார முடியாதவங்களுக்கு தாராளமா சேர் போட்டு உட்கார்ந்து நீங்க பூஜை பண்ணலாம். பூஜை படங்களை குறைச்சு குறைவா வைக்கணும். அது போலவே ஒவ்வொரு ஒரு தெய்வம்னா ஒரு படம் தான் இருக்கணும். நிறைய பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய பெருமாள் படங்கள் வச்சிருக்கதெல்லாம் நான் பாக்குறேன். நிச்சயமா இதெல்லாம் தவறு. ஒரு பெருமாளும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. குறிப்பா ஒரு தெய்வம்னா அதுக்குண்டான ஒரு படம் போதும். அதனாலதான் முன்னாடியெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, 5 தெய்வங்கள் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை அமைச்சிருப்பாங்க. அது பெருமாள் தாயார் இருப்பாங்க, முருகன் இருப்பாரு, விநாயகர், சரஸ்வதி, இந்த 5 தெய்வங்கள் உள்ள படம் ஒவ்வொரு வீட்லயும் நிச்சயமா இருக்கணும். இதுல கூடுதலா இப்ப மகாலட்சுமி வச்சுக்கிறீங்க, சிறப்பு. அந்த மாதிரி தாயார் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து பத்மாவதியும் இருக்கலாம், மகாலட்சுமியும் இருக்கலாம். ஆனா பச்சை புடவையுடன் கூடிய மகாலட்சுமி படம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போல வச்சுக்கிட்டாலே போதும். அது தவிர நிறைய ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குன்னா அந்த படத்தை வச்சுக்கலாம். ஆனா எல்லாமே சிலா ரூபங்கள். இப்ப பெருமாள் அப்படின்னா திருப்பதியில எப்படி இருக்காரு அது போல அமைப்புள்ள படத்தை தான் நம்ம வைக்கணுமே தவிர, நிறைய இன்னைக்கு ஆர்ட் அந்த மாதிரி எல்லாம் பூஜை அறையில வச்சு வழிபடுறதுக்குண்டான விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலா ரூபங்களா கோவில், எந்த கோவில்ல அந்த இறைவன் எப்படி இருக்காரு அப்படிங்கறத அந்தந்த கோவில்கள்லயே சேல் ஆகும் அந்த போட்டோஸ், அதை வாங்கிட்டு வந்து வச்சாலே போதும். நிறைய படங்கள் வைக்காதீங்க, கொஞ்சமா குறைவா படம் வச்சுங்க. ஒவ்வொரு இறைவன் இறை சக்திக்கும் ஒரு படம் இருந்தால் போதும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்களா போதும். அது போலவே
நிறைய தீபம் ஏத்தணுங்கிறத தவிர்த்துட்டு குறைவான தீபங்கள். இப்ப வெள்ளிக்கிழமைனா ஒரு உப்பு தீபம் சொல்லியிருக்கோம், ஏத்தலாம் தாராளமா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். மற்றபடிக்கு உங்க குலதெய்வத்துக்கு ஒன்னு ஏத்தலாம், குத்து விளக்கு இருந்தா ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போன்ற வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்கெல்லாம் போய் ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டு இருக்காதிங்க. குறைந்த நேரங்கள் பூஜையில பூஜை அறையில இருந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் என்ன இருக்கு அட்டவணைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம்லயும் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உழைக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமா இறையாற்றல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பூஜை அறையிலே 3 மணி நேரம் நீங்க பூஜை பண்ணிட்டு எந்த வேலையும் செய்யாம இருந்தா எதுவுமே வாழ்க்கையில நடக்காது. புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு பேஸ் தான் இருப்பியல் வாஸ்து. இது போல நல்ல பாசிட்டிவான மனநிலையும் பாசிட்டிவா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, அந்த குறிக்கோள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொண்டு வரதுக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கறது தான் இருப்பியல் வாஸ்து. ஏன்னா வாஸ்துப்படி நம்ம வீட்டை இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது பண்ணும்போது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனநிலையில் ஒரு தெளிவு இருக்கும். ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை விட்டுருவோம். ஒரு தனித்திருக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அதாவது தனித்திரு பசித்திரு விழித்திரு தனித்திருக்கணும். நம்மளோட விஷயங்கள் எல்லாமே ஒரு தனித்துவமா இருக்கணும். பசித்திரு அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வைராகியம் வீரம் அந்த வேகம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழித்திரு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபோர்ஸா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னம்பிக்கையோட உழைக்க ஆரம்பிக்கும் போது இந்த இயற்கை நிச்சயமா அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கும். அது எப்ப கொடுக்குது அப்படிங்கிறத விழிப்புணர்வோட இருந்து அதை வாழ்க்கையில அந்த விஷயத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா நம்ம மாறும் பொழுது நிச்சயமா விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணி வீட்டை அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கீங்க, நிச்சயமா விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள். விழித்திருப்பீர்கள், பசித்திருப்பீர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க இந்த விஷயத்த. 3 விஷயத்தையுமே விழித்திரு தனித்திரு விழித்திரு பசித்திருங்கிற இந்த 3 நீங்க வரிசைப்படுத்தி வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலுமே இந்த ஆக்டிவான ஒரு மனநிலைக்கும் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொண்டு வரும்போது இந்த பிரபஞ்சம் அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு செயலாக்கமா செய்து கொடுக்கும். இதுக்கு சின்னதா பூஜை அறையை வச்சுக்கோங்க, குறிப்பு குறைவான படங்களை வச்சுக்கோங்க, பூஜைக்கு குறைவான டைம் எடுத்துக்கோங்க, நல்ல நறுமணங்கள் உள்ள ஊதுபத்திகள் பச்சை கற்பூரம் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிங்க. நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வருவீங்க. இதுக்கு பேஸா இருக்கிறது இருப்பியல் வாஸ்து. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அற்புதமான விளக்கங்கள் அம்மா. கனவு காணுங்கள், நீ தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்கிறதே அதுதான் கனவு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, காக்கும் கரங்கள் ஒன்றுக்கு பதில பல இருந்தா ஒரு சேஃப்டி தானே, ஏன் குறிப்பா கொஞ்சமா போட்டோ வைங்கன்னு அடிக்கடி சொல்றீங்கம்மா? நிச்சயமா கொஞ்சமா வைக்கணும் அப்படிங்கும் போது என்னன்னா அந்த நம்ம குறைவான டைம் எடுத்துக்கணும்னு சொல்றேங்கம்மா. நிறைய படம் வச்சுட்டா என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீபம் ஏத்த ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு கடன் அடையணும், எனக்கு கடன் அடையணும், எனக்கு கடன் அடையணும். அப்ப நீங்க அந்த நிறைய ஒரு 10 விளக்கு ஏத்திட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 லிட்டர் என்ன செலவு பண்ற அந்த பைசா இருந்தா கூட ஒருத்தருக்கு வட்டியாவது கொடுக்கலாம். இது ஒரு மனநிலையிலும் வச்சுக்கலாம். அது போலவே இந்த நிறைய தீபங்கள் ஏத்தும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தீபம் எத்தனை ஏத்துறோங்கிறது தான் நம்மளோட கவனம் இருக்கும். அப்ப எளிமையா பண்ணணும், ஆனா நம்மளோட எண்ணத்துக்கு தான் இந்த இடத்துல வலிமை. அப்ப அந்த இடத்துல இறை சக்திங்கிறது நிச்சயமா உண்டு. அதை வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு அணுகு எல்லாருமே, ஒரு 1000 பேர் பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கிறாங்களா 1000 பேரும் ஜெயிக்கிறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன காரணம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கர்மான்னு சொல்லி ஒரே வார்த்தையில நம்ம முடிச்சிட்டு போயிடும். நிச்சயமா அது கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இதை அந்த கர்மாவை முறியடிக்கக்கூடிய மனசு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்கவுங்களுக்குள்ளதான் அந்த விஷயம் இருக்கு. அப்ப அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம சொல்றது இந்த எளிமையா இருங்க, சின்னதா போட்டோஸ் கொஞ்சமா வச்சுக்கோங்க, ஏற்கனவே வச்சிருக்கீங்களா பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணிட்டு தீபங்கள் நிறைய ஏத்துறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அந்த வழி உட்காந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. உட்காந்து நீங்க வந்து பூமியோட எர்த்தோட கனெக்டிவிட்டியில இருந்து ஒரு முத்திரையோட நீங்க ஒரு மனநிலையில ஒரு உங்களோட சங்கல்பங்களை வைக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல மாபெரும் வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். இதைதான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆனா நம்ம பண்ற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு 50 படம் வச்சிடறாங்க, ஒரு 50 தீபம் ஏத்திடுறாங்க, ஒரு நின்றுட்டே பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முன்னாடி நம்ம முன்னோர்கள் எந்த படங்களுமே இல்லாம ஒரு தீபம் மட்டுமே ஏத்தி வழிபட்ட
அந்த வழி அந்த ஆதாரத்துல தான் நம்ம வந்திருக்கோம். அதுதான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட மூதாதையர்கள் பண்ணிய பண்டைய கால பழக்க வழக்கங்களுக்கு நம்ம மாறும் பொழுது இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் முன்னாடி இல்லை. அப்ப இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து மாத்திக்கணும் நம்மள அப்படிங்கிறத எளிமையா அதை கொஞ்சம் நீங்க ஸ்டைல்ல வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா மிக சிறப்பான வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும். இப்ப நான் சொல்ற எல்லா தகவல்களுக்குமே நீங்க எந்த பணமுமே செலவு பண்ண வேண்டியது இதுல இதுதான் முக்கியம். இது வந்து எளிமையா நீங்க ஜெயிக்கலாம். நிச்சயமா நீங்க இவ்வளவு நாள் வந்து இந்த மாதிரி நின்றுட்டே பூஜை பண்றீங்க, ஒரு 50 பணம் வச்சிருக்கீங்க, 50 விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு எந்த விஷயத்திலுமே உங்களோட தடைகள் உடைக்கப்படவில்லை என்றால் இப்ப நான் சொல்லியிருக்க இந்த விஷயத்த ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது இது அப்படிங்கிறத பயிற்சி முயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத நீங்க உணர முடியும். நிச்சயமா இதுல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நிச்சயமா வரும். ஃபாலோ பண்ணி பாருங்க. வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்து படி மாத்திக்குங்க. உங்க வீட்டுக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரூம்ஸ் உங்களோட வீட்டை அமைச்சு வெற்றி அடையறதுக்கு ஒரு அற்புதமான வழிதான் இந்த இருப்பியல் வாஸ்து. ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. நான் சொல்ற டேட்டா எல்லாமே வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற டேட்டாவை உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. உங்க வீட்டுல ஒரு கடன் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டோட வடமேற்கு எப்படி இருக்கு, இப்ப நான் சொல்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை கரெக்ஷன் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி இருந்துகிட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டு புலம்பிக்கிட்டு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு கரெக்ஷன் பண்ணி அழகா ரிசல்ட் எடுத்துட்டு நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இயற்கை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, நற்பவி. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, இருப்பியல் வாஸ்துக்கு எல்லாத்துலயுமே தீர்வு இருக்காமா? அதாவது ஹியூமன் சைக்காலஜிக்கும் இருப்பியலுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கறது என்ன சொல்றோம், நம்ம வந்து பிரெயின்ல உள்ள கெமிக்கல் சேஞ்சஸ் தான் ஒரு மனிதனோட மனநிலையில மாற்றத்தை கொண்டு வந்துருது. அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டோம்னா ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை போய் பாக்குறோம். அப்ப அங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, பெண்களா இருந்தா அவங்களோட கர்ப்பப்பையில யூட்ரஸ்ல பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். எந்த நிலையில சுகர் பிபி எல்லாமே சீக்கிரம் வந்துருது இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது. அதாவது நோயோட தீவிரம் ஒரு பக்கம்னா இந்த மருந்து மாத்திரைகள் தீவிரம் அதை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். இது போலதான் ஒவ்வொரு நோய்களுக்கும் நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுக்கு. இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மனநிலையில் மாற்றம் அப்படின்னா ஒரு வீட்டோட வடகிழக்கை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல செக் பண்ணி கிராவிட்டி செக் பண்ணி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அந்த இடத்துலங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா நிச்சயமா மனநிலையில் அவங்களுக்கு எந்த நிலையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே படிப்படியா மனநிலையில் மாற்றமும் மருந்து மாத்திரைகள்ல இருந்து வெளியில வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருப்பியல் வாசல நிச்சயமா இருக்குங்க. இது மனநிலைக்கு மட்டும் இல்ல அனைத்து நோய்களுக்குமே தீர்வு கொடுக்க முடியும். ஆனா அதை அவங்க சொல்றத அவங்க கரெக்ட் பண்ணணும், பொறுமை இருக்கணும், சரியாயிருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். நிச்சயமா சரியாயிருவாங்க எந்த நோயா இருந்தாலுமே. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நீங்க ஒரு மாற்றுமுறை மருத்துவர்னால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, வைரஸ் சம்பந்தமான உபாதைகள் அதிக அளவுல இருக்குன்னே சொல்லணும்மா. இதற்கு காரணம் என்ன, சரியான உணவு என்ன, இருப்பியல் தீர்வு என்ன? நிச்சயமா இருப்பியல் தீர்வு தாங்கம்மா இதுல ஃபர்ஸ்ட் முக்கியம். ஒரு வீட்டோட வடக்கு மத்திய பகுதி பெண்களின் தொப்புள் கொடியில கனெக்டிவிட்டியில இருக்கு. அப்ப அந்த பெண்களோட வயிறு அப்படின்னு சொல்றோம், வடக்கு பகுதி தான் பெண்களின் அதாவது ஆரோக்கியத்தை வச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்து அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி இருக்கு, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில கிராவிட்டி எப்படி இருக்கு, வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி எப்படி இருக்கு, அங்க டைரக்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த மனைக்கு நேரடியா போய் பார்த்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது பெண்களுக்கு உண்டான அனைத்து நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துப்படி. இந்த இடத்துல நீங்க சொல்றது மாற்றுமுறை மருத்துவரா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பசித்தால் மட்டும்தான் உணவு, நம்ம அப்படி கிடையாது. முன்னாடி வந்து முன்னோர்கள் வந்து காலை நேரத்துல உணவுகள் எடுத்த விதத்துக்கும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்க உணவுகளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப வந்து இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறத அதிகம் பண்ணணும். அது போல பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், 8-9 சாப்பிடணும், இந்த மாதிரி டைம் வச்சு சாப்பிடுறது, அந்த அதாவது தூக்க நேரத்தை ரொம்ப நேரம் அதிகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து தவறான அமைப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்றது வயிறு தொடர்பான விஷயம் சொல்றோம். மாற்றுமுறை மருத்துவரா சொல்றது பாத்தீங்கன்னா அவங்களோட லிவர் கல்லீரல் பாதிக்கப்படும் போதுதான் இந்த அவங்களோட பிசிஓடி இந்த மாதிரி நிகழ்வுகளை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
கர்ப்ப பையை எடுக்கிறது அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா போயிடுச்சு. ஒரு அதாவது இறைவன் படைப்பில் பெண்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான உடம்பு, மனநிலையும் சரி உடல்நிலையும் கொடுக்கறது அவங்களோட கர்ப்பப்பை. ஆனா அந்த கர்ப்பப்பையவே இன்னைக்கு அடி எல்லாருமே ஒரு 30 வயசுலயே எடுத்து போடுற நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த அடிப்படையா அந்த உணவு முறையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அது போலவே சீக்கிரம் தூங்கணும், காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். இதுதான், அதனாலதான் இப்ப இந்த மார்கழி மாதத்துல எல்லாம் பாடல்கள் பாடினது, முன்னாடி அவங்க எந்திரிச்சது, இது எல்லாத்துக்கும் கோலம் போட்டதுக்கு எல்லாத்துக்குமே பெண்களோட உடல்நிலையை சரியா வச்சுக்கிறதுக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஆனா இப்ப நம்ம சின்னதா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், நான் எங்க போய் கோலம் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கறது நல்லாவே புரியுது. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து குறைந்தபட்சம் உணவு மாற்றத்தையாவது கொண்டு வாங்க, சீக்கிரமா நைட்டு தூங்குங்க, காலையில சீக்கிரம் எழுந்திரிங்க, அன்றாட பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து சாப்பிடுங்க. இப்போ ஒரு டயபெட்டிக் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஒரு மருந்து மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆரம்ப காலத்தில், அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட மருந்து மாத்திரைகளின் அளவு அதிகமாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 500 mg எடுத்த மெடிசனோட அளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலயே அதிகமான பவர் உள்ள ஒரு, அதுவும் சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கோங்க, இது வந்து ஃபாரின் டேப்லெட் அப்படின்னு. இது நிச்சயமா அதெல்லாம் உங்களை கிட்னியை பாதிக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த நிலையில வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கல, உங்க உடம்ப வந்து ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. ஆனா சுகர் வந்து அதிகமாகிறது எதனால அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும். ஒவ்வொரு உணவுலையும் என்ன கார்போஹைட்ரோடின் அளவு என்ன இருக்கு, அந்த சக்தி வந்து அந்த குளுக்கோஸோட அளவு வந்து ஒவ்வொரு உணவுலையும் என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா இந்த டயபெட்டிக் மட்டும் இல்ல எல்லா நோய்களுமே நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியும். முக்கியமா இந்த கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். முன்னாடி அது கேட்கலாம் நீங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்பவுமே அரிசி உணவுகள் தானே முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப அவங்க சாப்பிட்டப்ப அந்த அளவுக்கு உழைப்பு இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு குளுக்கோஸ் உள்ள எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அதை எரிக்கிற அளவுக்கு உழைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு உழைப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கும் போது அந்த கார்போஹைட்ரேட் அளவை குறைக்கணும். அது போலவே அப்ப அரிசி விளைஞ்சது அப்படின்னா இயற்கை உரங்கள்ல விளைஞ்சது, மருந்து இல்லாத ஒரு உணவுகளா நமக்கு கிடைச்சிட்டு. இப்ப இன்னைக்கு எல்லாமே மாறும் போதுதான் சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாயிடுச்சு, அதுலயும் கூடுதலா கிட்னி பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த கார்போஹைட்ரேட் உரங்கள் நிறைய பயன்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறதுனாலதான். அப்ப இது போல விஷயங்களெல்லாம் நம்ம கவனிச்சு எல்லா விஷயம், அதாவது ஒரு கார் 10 லட்சத்துக்கு வாங்கிட்டா கூட அந்த காரை நம்ம அப்படி பாதுகாக்கிறோம், அதுக்கு பெட்ரோல் போடணும், அதுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதை தொடவே கூடாது யாரும். ஆனா விலை மதிக்க முடியாத உங்களோட உடலை வந்து நீங்க எல்லா நிலைகளிலுமே மறந்துடுறீங்க. அவங்கவுங்களோட உடம்பு இந்த வாகனம் தான் முக்கியம். இந்த வாகனத்தை விட்டு இந்த ஆத்மா போகும்போது இந்த வாகனம் அடுத்த செகண்ட் 0 பாடிங்கிற நேமுக்கு போயிருது. அப்ப உங்களோட உடம்பை சிறப்பா வச்சுக்கணும்னா உங்க உணவுல கவனம் வைக்கணும். அந்த கவனத்தை கொண்டு வர்றதுக்கும் அந்த எண்ணத்தை அந்த மனசை கொண்டு வர்றதுக்கும் பேஸ் இருப்பியல் வாஸ்து. ஒரு வீட்டில் இருப்பியல் வாஸ்து வடகிழக்கு சரியா இருந்துருச்சு அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நபரை நீங்க மாறிடுவீங்க. இது உறுதி. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. எந்திரமயமாக்கப்பட்ட இந்த சூழல்ல உணவே மருந்து ஆகலனா மருந்தே உணவாயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஒரு மனிதன் எதுக்காக ஓடுன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறாங்க, பணம் அப்படிங்கிற 3 எழுத்தை தேடிதானே, வரவு 8 ஆனா செலவு 10, கடைசியில துந்தனாமா, நாங்க என்னதான் பண்றது? நிச்சயமா இதுக்கு வந்து நம்ம வந்து வரவு அப்படிங்கறத இருப்பியல் வாசல என்ன சொல்லிருக்கோம், வடகிழக்க சொல்லிருக்கோம். இதுல சேவிங்ஸ் அப்படின்னா தென்மேற்கு டிகிரி வச்சு டிகிரி போட்டு பார்த்து அந்த இடத்துல வந்து உங்க வீட்டுக்கு தென்மேற்கு எந்த இடத்துல வருது. சப்போஸ் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 20 டிகிரி ரைட்டு திரும்பிருச்சு அப்படின்னு, ரைட்டு திரும்பி இருக்கு அந்த பில்டிங்கோட நார்த் அப்படின்னா, அப்போ அந்த தென்மேற்கு நீங்க வந்து தென்மேற்குல பெட்ரூம் இருக்குன்னு கரெக்டாக தென்மேற்குல கொண்டு போய் பீரோ வச்சு பணம் வச்சுட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா டைரக்ஷன் மாறும்போது அந்த இடத்துல தென்மேற்கு இருக்காது. அப்போ அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு பணம் சேரும்? அப்ப அதனால அந்த வீட்டோட தென்மேற்கு திசை எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கும்போது 20 டிகிரி திரும்பும் போது தென்மேற்க தாண்டி கூட ஒரு 10 அடி தாண்டி கூட மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல அந்த பீரோவை வச்சாதான் உங்களுக்கு பணம் சேரும். இது போல நுணுக்கமான நிறைய எளிமையான விஷயங்கள் இருப்பியல் வாசல இருக்கு, பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நற்பவி. இதுல குறிப்பா அந்த தென்மேற்கு அறையில பெட்ரூம் அமைக்கணும், அந்த இடத்துல
பீரோ வச்சு வடக்கு பார்த்து பீரோ வச்சு அந்த இடத்துல ஒரு சிகப்பு கலர் துணி வச்சு பணத்தை வந்து சிகப்பு கலர் துணியில சுத்தி வைக்கிறதோ ராகு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம் இருக்கு, அந்த யந்திராவை அந்த இடத்துல பதிவு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்ற. ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், விஸ்வரூப வெற்றி, எல்லாத்தையுமே பெருசாக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த இடத்துல ராகுவை இணைக்கும் பொழுது வந்து பீரோ வந்து சனின்னு சொல்றோம், உள்ள வைக்க போற பணம் வந்து சுக்கிரன். அப்ப இந்த மூன்று விஷயங்களை இணைக்கும் போது சனி சுக்கிரன் ராகு மூன்றையும் இணைச்சு நம்ம அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு கரெக்டா தென்மேற்க வந்து டிகிரி வைஸ் மார்க் பண்ணி செக் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமா விஸ்வரூப வெற்றி, தொடர்ந்து பணவரவு, பணவரவை சேமிக்கக்கூடிய நபர், கடன்கள் எவ்வளவு இருந்தாலுமே அடைபடிக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா அந்த இடத்துல நிகழும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ராகுவை போல் கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நம்முடைய அன்பு நேயர் சித்திக் சார் கேரளால இருந்து கேட்டிருக்காரு, அவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள், முதல் பெண்ணுக்கு வந்து 35 வயது ஆகுது, ஆனா இன்னும் திருமணம் கை கூடலம்மா, நீங்க தான் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு, அவருக்கான தீர்வு பார்த்துடலாமா? நிச்சயமா, அதாவது இவங்களோட பெண்ணோட ஜாதகத்துல நிச்சயமா கலத்திர தோஷம் அப்படிங்கறது இருக்கும், அதனால வந்து திருமணம் தடைபடுறது கொஞ்சம். அது இல்லாம வந்து இவங்க மனநிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப சந்தேகத்தோட இருப்பாங்க, மத்தவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, வரன் பாக்குறவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, இது மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியோட இருக்கிற நபரா தான் இவங்க இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரையுமே வந்து எதிர்மறையா எண்ணும் பொழுது அந்த விஷயம் எதிர்மறையா தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி எப்படி இருக்கு, கிராவிட்டி செக் பண்ணி அந்த இடத்துல வீட்டை வந்து பெர்ஃபெக்ட்டா சரி பண்ணும் பொழுது முதல் பெண் வாரிசின் திருமணம் ஈஸியா ரொம்ப அழகா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இவங்களுக்கு வந்து ஒரு மனநிலையில் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கற அமைப்பா இருக்கும். இதற்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வீட்டிலேயே தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது வாய்ப்பு இருக்கும்போது நேரடியா போய் கடலாடி நாளிகிணறுல குளிச்சு முருகனை தரிசனம் பண்ணும் பொழுது பன்னீர் இலை விபூதி அந்த கோவிலில் கொடுப்பாங்க, அதையும் நீங்க சொல்லி வாங்கிட்டு வந்து டெய்லி நீங்க வந்து நெத்தியில வச்சுட்டு வரும்போது நிச்சயமா 90 நாட்களுக்குள்ள அந்த இடத்துல நல்ல மாற்றம், வீடும் வாஸ்துப்படி மாறும், திருமணமும் சிறப்பா நடக்கும். இது போலவே அமைப்புள்ள ஒரு மணமகன் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு தகுந்த ஜாதகங்களை இணைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது போல அமைச்சு அவங்க நல்லபடியா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் அந்த பாதையும் இந்த இருப்பியல் வாஸ்துலையும் இரையாற்றல் துணையுடன் சிறப்பாக நடைபெறும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஐயா, அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே உங்களுடைய மூன்று பெண் குழந்தைகளுக்கும் அற்புதமான வரன் கிடைக்க எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, அடுத்ததாக துபாயிலிருந்து கல்பனா அம்மா கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கு, குறிப்பாக ஒரு வருஷம் முன்னாடிதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் டபுள் ஆயிருக்கே, ஒருவேளை அந்த குழந்தை பிறந்த நேரம் காரணமாக இருக்குமோங்கிற கேள்வியும் அவங்க மனசுல இருக்க மாதிரி. இதற்கான தீர்வுகள் நிச்சயமா வீட்டோட தென்மேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. நம்ம தென்மேற்குன்னு சொன்னோம்னா அவங்க இப்ப அவங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது தெற்கும் மேற்கும் இணையிற இடம் தான் தென்மேற்கு அப்படின்னு. நிச்சயமா அது இருக்கவே இருக்காது, அந்த இடத்துல வந்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது அந்த இடம் மாறி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல மாறி வருது அப்படின்னா அந்த இடத்துல மேற்கு மத்திய பகுதி வரும், அல்லது மேற்கு நெகட்டிவ் வரும். மேற்கு நெகட்டிவ் வரும்போது அந்த நெகட்டிவான இடத்துல இவங்க தூங்கும் பொழுது நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கறத நீங்க அவங்க பார்க்க முடியும். அப்ப இதை வந்து டிகிரி வைஸ் அந்த வீட்டை வந்து செக் பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி மாத்திக்கிறது சிறப்பு. அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் இந்த இந்த இருப்பியல் வாஸ்து பொருந்தும். அப்ப இதை வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்லயே அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கலாம் நிச்சயமா. இது போலவே இந்த இடத்துல வந்து இது மாதிரி தேவையில்லாத ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா பழமுதிர்ச்சோலை போயிட்டு முருகனை வள்ளி தெய்வானையோட அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். தொடர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் மனநிலையில் மாற்றம், விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலைக்கும் ரெண்டு பேரும் வரும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல யாருமே அவங்கள பிரிக்க முடியாது, தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சிறப்பான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, உங்க பிரச்சனைக்கு காரணம் உங்க குழந்தை இல்லம்மா, அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அம்மா சொன்ன மாதிரி இருப்பியல்ல சேஞ்சஸ் பண்ணுங்க, விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை. மிக்க நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். அம்மா, அடுத்ததாக சென்னையிலேருந்து சுஜாதா அப்படிங்கிற அம்மா கேட்டிருக்காங்க, உடல்நிலையில நிறைய பாதிப்புகள் வருதம்மா, குறிப்பாக அழகுக்கும் இருப்பியலுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான தீர்வு. நிச்சயமா அவங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டிருக்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி. அழகுக்கும் இருப்பியல் வாஸ்துக்கும் நிச்சயமா சம்பந்தம் உண்டு. அதாவது நம்ம வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து என்ன சொல்றோம், வடக்கு பகுதி வயிறுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம அழகை நிர்ணயம் பண்றது நம்மளோட உணவுகளும் நம்மளோட
நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வச்சுக்கிறது தான் அழகு. மற்றபடிக்கு நம்ம வந்து அழகுன்னு மற்றதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா அகம் நல்லா இருக்கணும். அப்போ அகம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டோட வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதி சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கிற மனநிலையும் நல்ல ஒரு டைஜஷன் ஆகிற அந்த உடலும் அந்த வீட்டோட பெண்களுக்கு கிடைக்கும். அது போலவே அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்கின் உங்களோட தோலை எந்த அளவுக்கு சிறப்பாக க்ளோவாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வீடு வந்து வடமேற்கு வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக நிறைவாக நிம்மதியாக இருக்கலாம். அகத்துலேயும் அழகு முகத்துலேயும் அழகு, அதாவது அகம் மனசுக்குள்ளேயும் ரொம்ப ஒரு தெளிவு நிம்மதி ஒரு நிறைவான மனநிலைக்கு மனநிலையிலும் இருப்பீங்க. அப்போ உங்கள் முகமும் வந்து ஒரு க்ளோவாக ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த வீட்டு பெண்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இதுக்கு இருப்பியல்ல தீர்வு உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பபி. அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்காக நீங்க எந்த பிரத்யேக அழகு நிலையங்களுக்கும் போகவே வேண்டாம். நீங்க அப்படியே அழகா ஜோதி மாதிரி ஜொலிக்க எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டோட கிராவிட்டி செக் பண்ணி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும். இதற்குண்டான டைரக்ட் கன்சல்டேஷன் எல்லா இடங்களுக்குமே டைரக்டாக வந்துட்டுருக்கேன். வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்கள் நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.